அருமை சகோதரர்களே பொதுமக்களே கூட்டத்திற்காக நாங்கள் பேசவில்லை நடந்த குற்றம் கொடூரமானது அந்த கல்லூரி மாணவி என் உயிருக்கு அச்சம் இருக்கிறது என் பெற்றோரிடம் கூட சொல்ல முடியவில்லை நண்பர்களிடம் சொல்ல முடியவில்லை எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டம் இளம் பெண்களை சீரழிக்கிறது என்பதுதான் பொள்ளாச்சி காவல் நிலையத்திலே பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகார் மனு அதன் மீது காவல்துறையும் அதிமுக அரசாங்கமும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் கேள்வி ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சிபிஐ நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரி நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் விசாரணை செய்ய வேண்டாம் ஆதாரமே இல்லாமல் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள் பாபர் மசூதியில சொன்னீங்களே அந்த நாடகத்தை எல்லாம் இங்கு நடத்த வேண்டாம் உண்மையை விசாரணை செய்யுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மத்திய புலனாய்வுத்துறை எங்கே நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை இழந்திருந்தாலும் தமிழகத்து மக்கள் மத்தியிலே உண்மையை விசாரணை செய்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு புலனாய்வுத்துறை தான் என்று நீங்கள் நிரூபித்து காட்டுவதற்கு இங்கே பொள்ளாச்சியிலே வந்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையிலேதான் அருளானந்தம் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் யார் யார் என்ற கேள்விக்கான பதில் உங்களுடைய விசாரணையிலே அடங்கி இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பெயர்களை வெளியிலே விடாமல் கடந்த 7 ஆண்டு காலமாக இந்த கோவை மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டு காணாமல் போன கொலை செய்யப்பட்ட அனைத்து பெண்களினுடைய பின்னணியையும் ரகசியமாக நீங்கள் ஆய்வு செய்து அவர்களெல்லாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை கண்டறிந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பொள்ளாச்சியினுடைய இந்த பிரச்சனையிலே வழக்கிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நான் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் இருக்காரு அவர் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஊழல் நாயகர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் இந்த கொரோனா காலத்துல பெண்கள் எல்லாம் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போய் கோலப்பொடி கொடுங்க கோலப்பொடி கொடுங்கன்னு கேட்டாங்க பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு கோலப்பொடியான்னு கேட்டு பக்கத்துல போய் கேட்டா அது கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு தெளிக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பொடி அது கொசுவையும் ஒழிக்கல கொரோனாவையும் ஒழிக்கல இந்த பொடியை எங்கடா வாங்கினாங்கன்னு கேட்டா மாவட்ட கலெக்டர் கூட வாங்கலையா மாநிலத்தில் இந்த துறையினுடைய அமைச்சர் தான் வாங்கியிருக்கிறார் எங்க ஊர்ல ஒரு லைட் எரியுது வெளிச்சமே வராது அந்த எல்இடி பல்பை யார் வாங்கி தருகிறாங்க மாநிலம் முழுசும் எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் கிராமப்புற மக்களுக்கு அது என்ன ஜல்திசா எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியுது எனக்கு தெரியல அந்த குடிநீர் திட்டத்தில் ஒரு எல்லாருக்கும் தெரியும் குடிநீர் திட்டத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் குடியிருப்புக்கும் இணைப்பு கொடுக்கிறார்கள் 3000 ரூபாய் வாங்கி அதுக்கு அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கும் கலெக்டர்களுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க தெரியுங்களா 2000 கோடி ரூபாய் இதன் மூலமாக நீங்கள் இந்த மாதம் ஜனவரி இறுதிக்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்று அவர் இலக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறார் எதுக்கு ஜனவரி இறுதிக்குள்ளே அடுத்து தேர்தல் வரப்போகுது இந்த 2000 கோடிக்கான கமிஷன் அதுதான் ஊரக வளர்ச்சித்துறையை ஊழலினுடைய நாயகருடைய துறை என்று நாங்கள் சொல்லுகிறோம் அந்த ஊரக வளர்ச்சித்துறையில் 9000 அசிஸ்டன்ட் போஸ்டை அதாவது உதவியாளர் பணியிடத்தை இன்னைக்கு மூடி வைத்திருக்கிறீர்கள் 4000க்கும் மேற்பட்ட கணினி கம்ப்யூட்டர் இயக்குநர்கள் 7000 ரூபாய்க்கு தொகுப்பூதியமாக நீங்கள் நியமனம் செய்திருக்கிறீர்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு ஆகவேதான் இந்த குற்றத்துக்கு பின்னால் அருளானந்தம் மட்டுமல்ல அதற்கு முன்வரிசையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் விசாரணை செய்யப்பட வேண்டும் அதற்கு முன்னதாக அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள் பெண்களின் பாதுகாப்பினுடைய காவலர் என்று சொல்கிறார்கள் 3 வயது சிறுமியிலிருந்து 70 வயது இன்னைக்கு நாகப்பட்டினத்துல நடந்திருக்கு ஒரு கட்டட பெண் தொழிலாளி இழுத்து கொண்டு போய் கோவிலுக்குள்ளே பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இப்படி பெண்கள் பாதுகாப்பற்று வாழ்வதற்கு தகுதியை
திரு எடப்பாடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் அதிமுக அரசு ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த வகையிலேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சியில் குற்றமளிக்கப்பட்ட அனைத்து குற்றவாளிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வுத்துறையையும் அரசுகளையும் கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.